ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம வந்து ஒரு டிஏஎம்எல் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் காலையில் ஒரு 6 மணி இருக்கும், அப்போ தான் முடித்தேன். முடித்து அப்படியே வாசலில் வந்து சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். இந்த குருவி சத்தம்லாம் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போய் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டீ குடிக்க மாட்டேன், காஃபி தான் பிடிக்கும், அதனால் காஃபி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஒரே ஒரு செடி, மணி பிளான்ட். இது மட்டும்தாங்க நான் வளர்க்குற செடி, வேறு எதுவுமே நான் வளர்க்கலை. இதுக்கு முன்னாடியும் எனக்கு அதில் எதுவும் தெரில, பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை செடி வளர்க்கணுங்கிறதுல. ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் ஏதாவது ஒரு செடியோ மரமோ வளர்க்கணும், அதுதான் ரொம்ப நல்லது நம்ம நாட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த செடிக்கு வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுவேன். அந்த மாதிரி ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், அதே மண்ணில் வந்து குட்டி குட்டியாக இருக்காங்கள்ல, இவங்களாம் யாருன்னா மிளகாய் அப்புறம் மல்லி, அந்த ரெண்டோட விதையை போட்டேன். அந்த விதை தான் வந்து இப்படி குட்டி குட்டியாக முளைச்சி வந்திருக்கு. மணி பிளான்ட்டோட க்ரோத்துமே ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? இந்த மாதிரி வந்து இதோடய க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் அதை பார்த்ததுக்கப்புறம் நிறையா செடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்குள்ளே வந்துருச்சு நிறையா. இந்த குட்டி செடிக்கெலாம் நிறையா தண்ணி ஊற்றினாலும் வந்து சீக்கிரம் அழுகிடும், அதனால் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஊற்றுவேன். அதுக்கப்புறம் அம்மா கிளாத்ஸ்லாம் கொஞ்சம் ஊற வைக்க சொன்னாங்க, அழுக்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஊற வச்சுட்டு ஆல்ரெடி துவைச்ச துணியெல்லாம் மாடியில் போய் காய வச்சேன். சரியான வெயிலுங்க, மண்டையை பொழக்கிற அளவு வெயில். காலையிலே ஒரு வழியாக வெயிலில் எல்லாத்தையும் காய போட்டு வந்தாச்சு. வந்து டிஃபன் சாப்பிட்டேன். டிஃபன் வந்து இன்றைக்கி தோசையும் சாம்பாரும் தான் எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தோம். அது அப்படி பொறுமையாக கொஞ்சம் ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன். சாப்பாடெலாம் சாப்பிட்டாச்சு. அடுத்து மதிய சாப்பாட்டுக்காக கிச்சன் போனேன். கிச்சனில் போய் கொஞ்சம் காய்கறிலாம் கட் பண்ணி அம்மாவுக்கு கொடுத்துட்டு இது வந்து பாத்திரம், பாத்திரத்தை கழுவணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து சிக்கன் முருங்கைலாம் போட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. ரொலியாக மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நானே தம்பியும் கடைக்கு போகலாம். தம்பி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தான், அவனுக்காக சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தோம். இது எங்கள் தெருவோட என்ட்ரி பாயிண்ட். ரைட் சைடு போனால் மயிலாடுதுறை, லெஃப்ட் சைடு இருந்தால் தெருவிலேருந்து கும்பகோணம் ரோடு. அது நானும் அவனும் ஒரு வழியாக நடந்து பேக்கரிக்கு வந்தாச்சு. இப்போ இதுதான் அந்த பேக்கரி, கவிதா பேக்கரி. பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயும் நல்லா எல்லா ஃப்ளேவர்லேயும் ஐஸ்கிரீம் கேக்லாம் வச்சுருப்பாங்க. ஐஸ்கிரீம் கேக்கு, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். கடையோட நேராக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இது வந்து கேக் செக்ஷன் தான். இங்கே ஃபுல்லாக கேக் வெரைட்டியாக செஞ்சு வச்சுருப்பாங்க எப்போவுமே. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற கடைங்களை விட. ப்ரெசன்டேஷனும் இங்கே நீட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட கேக்கு, அப்புறம் பன்னு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. கீழே வந்து பிளெயின் கேக்கு, அப்புறம் வந்து மேலே க்ரீம் இருக்க மாதிரி வந்து நிறையா ஃப்ளேவரில் கேக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம்லாம், அப்புறம் சிப்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் இது வந்து ஃப்ரிட்ஜு, ஐஸ்கிரீம்லாம் இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் நிறையா இருந்துச்சு. நானும் தம்பியும் கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு இங்கே வந்து பில்லு போடுறதுக்காக வெயிட் பண்ணோம். கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி இங்கே பார்த்தீங்களா, வெரைட்டியாக நிறைய வெரைட்டியாக லட்டு, அப்புறம் பல்கோவா, ஜாங்கிரி அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் நிறைய வெரைட்டியாக ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த கடையில் எப்போவுமே வந்து ஸ்வீட் வந்து டேஸ்ட்டில் அடிச்சுக்கவே முடியாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் கொடுப்பாங்க, அதனால தான் வந்து அதிகமான மக்கள் வந்து இந்த கடையை தேடி வருவாங்க. இங்கே பாருங்கள், மைசூர்பாகு, பால்பேடா, பால்கோவா எல்லாமே இங்கே வந்து இருக்குது. உடலையாக பில்லு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அது அங்கே ரொம்ப கூட்டமானால அவ்வளோ சீக்கிரம் போடவே முடியலை. பாருங்கள், ஸ்வீட்லாம் பார்க்கலையே அப்படியே அள்ளி சாப்பிட்றலாம் போல் அப்படி இருக்குது. அப்படி பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே வந்து பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, அப்புறம் வந்து சாக்கோஸு, எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். இங்கே வந்து சோன் பப்படி, ஜீரகம் மிட்டாய் இருக்கும்ல அது, குலோப் ஜாமுன், ரசகுல்லா எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும்.
அது இல்லாமல் இப்போ பர்த்டே பார்ட்டினா பார்ட்டிக்கு தேவையான அந்த பார்ட்டி பாப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். அதனால் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம தனியாக ஒரு இடத்துல போய் வாங்கணும், கேக் தனியாக வாங்கணும், சாக்லேட் தனியாக வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஒரு ஷாப்க்கு வந்தால் போதும், நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு வழியாக அவர்கிட்ட காசெல்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி பைசா மீதியெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம கடையிலேருந்து கிளம்பியாச்சு. மறுபடியும் வீட்டுக்கு வந்தால் மதியம் சாப்பிட்ட சாப்பாடு, அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன், டீ போடணும் இல்லையா? இது டீ டைம். இங்கே வந்து பாருங்கள் கேஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தான் தெரியுது, பார்த்தாலே இப்படி தான் இருக்குது தற்போதைய நிலைமை. இதை வந்து ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அழுக்கு பாத்திரம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி அதை அந்தந்த இடத்துல செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீ போட்டு குடிக்கணும். இப்படி தான் இருக்குது தற்போதைய நிலைமை. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ரோலியாக வந்தாச்சு. பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தேய்ச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் நிறையவே வந்து சேர்ந்துருச்சு. க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்தையும் கழுவிட்டு இருந்தேன். இப்போ பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியை ஃபுல்லாக க்ளீன் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மேடையில் செஞ்சுருக்கோம் இல்லையா சோப்பு, அதையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து அடுப்போட அந்த ரெண்டு இருக்குள்ளே அந்த உள்ள அந்த சில்வர் மாதிரி பால் ஊற்றும் இல்லையா, அது ரெண்டையும் எடுத்து ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு அப்படியே திருப்பி நான் வந்து இங்கே பாருங்கள் டீ. இப்போ தான் வந்து அந்த பானையை கழுவி நான் டீ வச்சுருக்கேன். டீக்காக கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா இந்த ஸ்டீலை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது, இல்லை நான் எடுத்து வைக்கணும். இது வந்து கவுண்டர் டாப்பில் இருந்த ஒரு ட்ரே. இது கழுவி கிட்டத்தட்ட 5 days தான் ஆச்சு. அதுக்குள்ளே ரொம்ப அந்த எண்ணெயெலாம் ஊற்றி ஊற்றி அழுக்காயிடுச்சு. அதனால நான் இதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி இதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக கீழே வச்சுட்டு முதல்ல நான் அந்த ட்ரேயை வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவுனேன். அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதையும் நான் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, கம்பி சாரி கத்தி அதெல்லாம் வச்சுட்டு போடல கத்திரிக்கொள்ளலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஆயில் குட்டியாக இருக்குல்ல சில்வர் ஜார், இதையும் வந்து ஆயில வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதையும் வந்து நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் இருக்குள்ள அந்த கம்பி எல்லாத்தையும் வந்து வெறும் சாதாரண ஸ்க்ரப்பர் போட்டு தான் வந்து தேய்ச்சி எடுத்தேன். அது எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ஃபேஸ் பேக், இதை வந்து போடுவேன், வாரத்தில் 2 தடவை போடுவேன். இதை ரெடி பண்ணேன். இதை ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்து டீயோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ அடுப்பை க்ளீன் பண்ண போகிறேன். அது எப்படின்னு காட்டுறேன். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் ரெகுலராக பாத்திரம் தேய்க்க சோப்பு எடுப்போம் இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். வேறு நான் எதுவுமே எடுக்கலை. எடுத்து ரொம்ப அழுத்தி கூட இல்லை, ஒரு லைட்டான ஒரு ப்ரெஷ்ஷோடு இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விட்டேன். இதை வந்து நீங்கள் 3 days ஒன் டைம் செஞ்சிங்கன்னா அடுப்பு எப்போவுமே நாஸ்தியாகவும் ஆகாது, புதுசு போலவே இருக்கும். ரொம்ப நீங்கள் ஸ்டெயின் பண்ணி கழுவணுங்கிற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி அதே ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு டைல்ஸில் மேலே படிஞ்சிருக்குள்ளையே அந்த ஆளுக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டேன்.
ரொம்ப மைல்டாக தேய்க்கலையே அதில் இருக்கிறதெல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் கோதுமைலாம் வந்து இதில் சிந்திச்சுன்னா, கோதுமை தோசை ஊற்றுறப்ப அந்த மாவு சிந்திடும். அப்படி சிந்திச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அழுத்தி அந்த ஸ்க்ரப்பர் போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த இடத்துல வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். வேறு எந்த ஒரு டிஐபி கிளீனருமே வந்து நான் இதுக்காக ரெடி பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதே ஸ்பாஞ்சை வச்சு அந்த சோப்பு எல்லாம் அப்படி இல்லை மைல்டாக தொடச்சி எடுக்கிறேன். அழுத்தி கூட எடுக்கலை, ரொம்ப மைல்டாக தான் தொடச்சி எடுக்கிறேன். எல்லாமே வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் நல்லா முக்கிட்டு மறுபடியும் 2வது தடவையும் நம்ம போட்டு வாஷ் பண்ணணும். நான் தண்ணியில் நல்லா புழிஞ்சு எடுத்து நல்லா அலசிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் அதே ஸ்பாஞ்சை வச்சு நான் துடைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மறுபடியும் துடைச்சி எடுத்தோம்னா மீதம் ஒட்டியிருக்க அந்த சோப்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதில் வந்துடும். இப்போ துடைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் வந்து வேஸ்ட்டு கிளாத் இருக்கும்ல, அது எதுக்குன்னா இது மேலே மீதம் இருக்க அந்த ஈரம் வந்து அப்படி திட்டுத்திட்டா தெரியும், அப்படி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பழைய துணி வச்சு ஃபுல்லாக ரொம்ப மைல்டாக அப்படி தொடச்சி விட போகிறேன். இப்படி தொடச்சோம்னா அது மேலே தங்கியிருக்க அந்த தண்ணி வந்து துணியில் வந்து அப்சர்ப் ஆகிடும், அதனால் திட்டுத்திட்டா தெரியாது நமக்குள்ள கேஸ் அடுப்பு. இப்படி நம்ம செஞ்சாலே போதும், அடுப்பு என்னமோ இப்போ தான் வாங்கின மாதிரி புதுசாக இருக்கும், நம்ம கழுவணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் அடுப்பை க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் தண்ணிலாம் ஊற்றி இதுக்கு மேலே கழுவுவாங்க, நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படி கழுவுறதுனால நமக்கு டைம் வேஸ்ட்டு, தண்ணியை ஊற்றி ரொம்ப நாஸ்தியாகும் கவுண்டர் டாப்பே. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷன். அதெல்லாம் இப்படி பண்ணோன்னா நமக்கு வேலையும் மிச்சம், ரொம்ப சுலபமாக இருக்கும், ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதோடய பார்ட்ஸ் இருக்கும்ல, அந்த சில்வர் பார்ட்ஸ், அதுக்கு மேலே வைக்கிற அந்த கம்பி எல்லாத்தையும் நான் இதில் ஃபிட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிருச்சு வேலை. ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு முடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். வேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா தட்டி விட்டுட்டு ஃபுல்லாக கிளாத் போட்டு துடச்சி எடுத்தாச்சு. கேஸும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அடுப்பும். இது எண்ணெயோட அந்த தண்ணி வடிகிறதுக்காக அந்த ஜாரை வந்து கவுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தொட்டி கழுவி க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு பெருக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. நான் அப்படி போய் கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு குளியலை போட்டு அப்படியே சரி மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் பிச்சுமாக கொஞ்சம் நேரம் நின்றேன். செம்மையாக காற்று வந்துச்சு, அப்படியே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நிற்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே சும்மா மெதுவாக நடந்துக்கிட்டே அங்கே இருக்க குருவி கத்துறதெல்லாம் பார்த்துட்டே பொறுமையாக கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் போகிறது எப்போவுமே ஸ்பெஷல் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் போனால். அதுக்கப்புறம் மொட்டை மாடிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்னோடய தம்பி வந்து காளான் வாங்கிட்டு வந்திருந்தான், அது வந்து சாப்பிட்டோம். நானும் அப்படியே கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி காளான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய சிஸ்டர் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு இயர்ரிங். அது வந்து என் கைக்கு இப்போ தான் கிடச்சிச்சு. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி பெருசாக போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உடனே என்னோடய சிஸ்டர் வந்து வாங்கி என்னோடய ரிலேஷன் கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. அவங்க ஒரு முந்தா நாள் தான் வந்து கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. நைட்டு டின்னருக்காக கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு குடிக்கிறதுக்காக பால் காய்ச்சினேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி வெந்துகிட்ருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு படுத்துச்சு. இதோட என்னோடய டிஐஎம்எல் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.